ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். டூ அண்ட் மூவி ரெசிமெண்ட்ல ரெண்டு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா மூவிஸ் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏய் நெட்ஃபிளிக்ஸ் லைவ்லா இருக்கு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மீஜோ. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட தந்தி ஒன் சேனல் லைவ்லா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு மூவில எந்த மூவி டாப் டூப்புங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஏய் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி ஷாலுங்கோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு ஜாலியா நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு ஊருக்கு வராரு. வந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு கேஸ்ட் பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள லவ் வேணாம்னு சொல்லி பிரேக்அப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுது. அந்த மாதிரி டைம்ல ஹீரோக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோக்கு எதுக்கு ஹீரோட அப்பாவை பிடிக்காம போச்சு, ஒருத்தனுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கிறதுனால வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருமாங்கிறதே இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹியூமனிட்டி, கேஸ்ட், காதல், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எல்லாத்தையுமே கலந்து கட்டி கொடுத்துருக்கக்கூடிய கமர்ஷியல் ரொமான்டிக்கல் டிராமா மூவி தமிழ் டப்ஷன்ஸோட நெட்ஃபிளிக்ஸ் லைவ்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவும் ப்ராப்பராகவும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல ரொமான்டிக்கல் காமெடி டிராமா, கமர்ஷியலாகவும் கலர்ஃபுல்லாகவும் காமெடியை நிறைச்சு கொடுத்துருக்க மூவி. ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓவராலா சேர்த்து பார்த்தாலும் எபோவ் ஆவரேஜ் லிஸ்ட்டுக்குள்ள வர மாதிரியான நிறைய விஷயத்தை இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இவங்க சொன்ன சோசியல் மெசேஜ் காமெடிக்கலா நீட்டா பண்ணியா இருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர்ஃபின்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால நோட் பண்ண முடியும். சாலிடா 10-15 மினிட்ஸ்க்கு மேல ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்லங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. பயங்கரமான ஸ்லோனஸே லாக்னஸே செகண்ட் ஹாஃப்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதை தாண்டி படம் ரொமான்ஸ்ல லைட்டா அடி வாங்கியிருந்தாலும் எமோஷன் காமெடியில பீக்கா நின்று பேசுறதுனாலதான் வாட்சபிள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற மூவில ஒரு சில ஃபிளோஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணாங்களா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை கொடுத்துருக்கக்கூடிய ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தான் இந்த எய். இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7/10. தமிழ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மீஜோ. 2024ல தமிழ் டப்ல தந்தியன் யூடியூப் சேனல் அப்படியே இருக்கக்கூடிய ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. 2022ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில தினை பால், லியோ ஜோஸ்மால், மேத்யூ தாமஸ் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஃபிலிம் எடிட்டரா இருக்காரு. சின்ன வயசுல இருந்து பயங்கர இன்ட்ரோவர்ட், நாயை பார்த்தா கூட பயந்துப்பாரு. நாய் கடிச்சு அம்மா இறந்து போனதுனாலே பயங்கர பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பார்த்து பேசி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட அந்த காதலை சொல்லி ஹீரோ வாழ்க்கையில ஜெபிச்சாரா. இவங்க காதலுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயின் எதுக்காக ஹீரோவை ரிஜெக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறத காமெடி கலாட்டா ரொமான்டிக்கல் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தமிழ் டப்டு மலையாள மூவி தான் இது. இந்த மூவியோட தமிழ் டப்பிங் நீட்டா ஓகேவா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் யாருமே ப்ராப்பரா போர்ட்ரேட் பண்ணலாம் நீங்களே யோசிப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில கொடுத்துருவோம் ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராகவும் நீட்டாவும் நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு பிலோ ஆவரேஜான ரொட்டீன் ரொமான்டிக்கல் டிராமா ஸ்டைல தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஹை அண்ட் வார்ம் மூட்டும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்கலாவும் காமெடிக்கலாவும் ரொமான்ஸ் எமோஷன் சொல்லி எந்த ஒரு எலமெண்ட்டையும் ப்ராப்பராக இங்க யூட்டிலைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை நம்ம பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை கன்வே பண்ணியிருந்தாலே ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நேட்டிவிட்டி ஃபேக்டரோட மிக்ஸ் பண்ணி சொல்லுன்னு நினைச்சது இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருந்தாலும் பயங்கரமா கோட்டை விட்டுட்டாங்க. லாஜிக்கல் புல்ஸோட இருக்கக்கூடிய கமர்ஷியல் காமெடி டிராமா ஸ்டைல நிறைய விஷயம் ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட் கிரியேட் பண்ணிருச்சோம்னு நீங்களே யோசிப்பீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபி சாங்ஸ்ன்னு சொல்லி டெக்னிக்கலா ஓகேஷான ஒரு டோன்ல இருக்கக்கூடிய நல்ல மூவி தான் இது. பட் படம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாவ் ஃபேக்டரும் ஹை மூமெண்ட்டும் மூவியில் இல்லாதது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. இது போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தமிழ் டிவிஷன்ஸோட தந்தியோ யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மீஜோ மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.6/10. டாப் டூப் தமிழ் டப்டு மூவிஸ்ல இது ஒரு டூப் மூவிங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிப்பபிள் தான் நம்ம சஜஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் இருக்கா. டிஸ்லைக் சென்ட் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவ் பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாட்டா பை. சி யூ ஆன் லவ் யூ ஆல்.